மாவீரர்கள் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் இந்த களத்திலே உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் படிக்கிற போது நமக்கு மெய்சில் இருக்கிறது. வேம்படியிலே அண்ணன் வந்து அமர்ந்திருக்கிறார், தங்கியிருக்கிறார் என்பதை எப்படியோ மோப்பம் பிடித்துக் கொண்டார்கள். எப்படி மோப்பம் பிடிக்க முடியும்? தமிழர்கள் சொல்லாமல், நம்மவர்கள் சொல்லாமல், மேலகு பிரபாகரன் இந்த வீட்டிலே தங்கியிருக்கிறார், யாழ்ப்பாணத்திலே வேம்படி என்கிற இடத்தில் ஒரு இல்லத்திலே தங்கியிருக்கிறார் என்பது சிங்களவனுக்கா தெரியும்? சிங்கள உளவு படையினருக்கா தெரியும்? எவனோ நம்மவன் சொல்லி இருக்கிறார், ஹெலிகாப்டரிலே வந்து இறங்கியிருக்கிறார். அண்ணனை கைது செய்வதற்கோ அல்லது காலி செய்வதற்கோ வானத்திலிருந்து அவர்கள் ஒவ்வொருவராக பாராசூட்டிலே குதிப்பதை அந்த நிழலாடுவதில் இருந்து கண்டுபிடித்தவர் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறார் என்பதை பாருங்கள். இன்றைக்கு ரஞ்சன் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அந்த நிகழ்வை பற்றி அவர் சொன்னார். அண்ணனோடு 40-50 பேர் இருந்தாலும் கூட அத்தனை பேரும் அதை கவனிக்கவில்லை, அண்ணன் எப்படியோ அதை கவனித்திருக்கிறார் என்று. பாராசூட்டில் இருந்து அவர்கள் ஒவ்வொருவராக குதிப்பது நிழல் வழியாக அவருக்கு தெரிந்திருக்கிறது. யாரோ குதிக்கிறான் பாருங்கள், விழிப்பாக இருங்கள் என்றவர் அவர்களை விழிப்போய் விழிப்பூட்டியதும் கண்டுகொண்டார்கள். பாராசூட்டில் இருந்து இறங்க 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 அவர்களை இந்திய அமைதிப்படையின் முக்கிய தளபதிகளை அதிகாரிகளை அண்ணன் பிரபாகரன் தலைமையில் இருந்த புலிகள் இன்றைக்கு சுட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அண்ணனை அப்போது இழந்திருப்போம். 1987 வாக்கிலேயே அமைதிப்படையின் மூலமாகவே நாம் இழந்திருப்போம். அந்த மோதலில் மட்டுமே ஏறத்தால் 150 புலிகள் மாவீரர்களாக இருக்கிறார்கள். அந்த மோதலில், இந்திய அமைதிப்படையின் மோதலில், ராஜு ஜெயவர்த்தனா ஒப்பந்தத்தை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை, சிங்கள குடியேற்றத்தை தடுக்கவில்லை, காவல் நிலையங்கள் அமைப்பதை தடுக்கவில்லை. ஒப்பந்தம் பெயருக்குத்தான் இருக்கிறது, எங்களை ஏமாற்றுவதற்காக இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக, இந்திய அரசுக்கு உணர்த்துவதற்காக சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய வன்முறை கும்பல், வன்முறை கும்பல் என்று காழ்ப்புணர்ச்சியிலேயே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள், பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நான் இங்கிருந்து தமிழகத்து தொலைக்காட்சி ஒன்றுக்கு நான் பேட்டி கொடுக்கிற போது அதிலே கலந்து கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள், புலிகள் வன்முறையாளர்கள், பயங்கரவாதிகள். தமிழன் சொல்லுகிறான், தமிழ்நாட்டிலிருந்து சொல்லுகிறான், தமிழன் நடத்துகிற தொலைக்காட்சியிலிருந்து சொல்லுகிறான். அப்படிப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு உறுப்பினர் தான், ஒரு தளபதி தான், திலீபன். அந்த திலீபன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்து உயிரை இழந்தான். ஆயுதம் ஏந்தி போராடவும் தெரியும், அகிம்சை வழியிலே போராடவும் தெரியும் என்பதை உலகுக்கு உணர்த்திய இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். நேற்றைக்கு நான் சொன்னதை போல அவர் சென்னையிலே தங்கியிருந்த போது தமிழ்நாடு காவல்துறை அவரை சுற்றி வளைத்த போது அவருடைய கருவிகள், வயர்லெஸ் ஆர்ம்ஸ் என்கிற அந்த கருவிகளை எல்லாம் கைப்பற்றிய போது ஐஜி மோகன்தாஸ் அவர் உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்தார். சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன், என்னுடைய கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்காவிட்டால் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அறிவிப்பு செய்தவுடன் சட்டக்கல்வி மாணவர்களோடு நான் 10 பேரோடு அங்கு போய் சேர்ந்தேன். முழக்கம் எழுப்பினோம், எங்களை அழைத்தவர் பேசினார். பேசும்போது ஒன்றை சொன்னார், இன்றைக்கும் எனக்கு நெஞ்சிலே பசுமையாக நினைவிருக்கிறது. நாங்கள் இந்திய அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தவில்லை, எங்கள் துப்பாக்கியின் முனைகள் ஒருபோதும் இந்திய அரசுக்கு எதிராக இருக்காது. தன்னுடைய நிலைப்பாட்டிலும் அணுகுமுறையிலும் உத்தியிலும் மிக தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை அண்ணன் அவர்களுக்கு இருந்தது. அடுத்து சொன்னார், எங்களுக்கு ஆயுதம் ஏந்தியும் போராட தெரியும், அகிம்சை வழியிலும் போராட தெரியும், இதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி திலீபன் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்து மாவீரரான, அதை நினைத்து பார்க்க முடியவில்லை நம்மால். இப்படியெல்லாம் ஒரு நெஞ்சுரத்தை ஒரு விடுதலை போராட்டம் நமக்கு தரும், அதுவும் ஒரு தலைவன் இப்படிப்பட்ட நெஞ்சுறுதியை ஊட்டுவார், இப்படிப்பட்ட போராளிகளை வளர்த்தெடுப்பார் என்று நாம் நினைத்து பார்க்கிற போது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. கட்டுநாயக விமான தளத்தை தகர்ப்பதற்காக
நாம் ஏதோ போனார்கள், குண்டு வைத்தார்கள், வெடித்து விட்டது என்கிற அளவிலே தான் பார்ப்போம். அதுதான் நம்முடைய பார்வை. ஆனால் கட்டுநாயக விமான தளத்தை தகர்ப்பதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் உளவறிந்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளுக்கு சென்று தரவு எடுத்திருக்கிறார்கள். அதை எடுக்க போன நிலையிலே எத்தனை பேர் அந்த இரவு நேரத்திலே பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி போனதிலே பலர் காயம்பட்டு பல்வேறு காரணங்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆணை இரவை மீட்பதற்காக நடத்திய சமரில் ஒரே போராட்டத்தில் 3000 புலிகள் இறந்தார்கள். களப்பலியானார்கள் 3000 பேர். ஒருவன் இறந்து கிடந்தால் அந்த பிணத்தை பார்க்கிற போதே நமக்கு உடலெல்லாம், அது விபத்திலே இறந்தால் கூட, இரத்தத்தோடு கிடந்தால் கூட நமக்கு உடலெல்லாம் பதறுகிறது. அதை பார்க்க முடியவில்லை, உடனே அதை துணியை போட்டு மூடிவிடுகிறோம். மண்டை உடைந்திருந்தாலோ, ரத்தம் சிந்தி இருந்தாலோ, கைகால்கள் சிதைந்திருந்தாலோ, ஆனால் உடன் பணியாற்றியவர்கள், ஆணை ஏற்று போராடியவர்கள், ஆயிரக்கணக்கிலே பிணமாக வீழ்ந்து கிடக்கிற போது அந்த தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி மீண்டும் போராட்டத்தை தொடங்குகிறார் ஒரு தலைவர் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த இடத்தை மீட்பதற்கான அந்த லட்சியத்தில் அவருக்கு உறுதி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தனி பிணங்கள் விழுந்து விட்டார்கள், தனி தோழர்கள் இறந்து விட்டார்கள், இவ்வளவு பேர் களப்பலியாக இருக்கிறார்கள், இந்த போர் வேண்டாம், இந்த போர் வேண்டாம் என்று எந்த இடத்திலும் அண்ணன் அவர்கள் பின்வாங்கவில்லை. அப்படி பின்வாங்கி இருந்தால் அவர் புரட்சியாளராக இருந்திருக்க முடியாது, அவர் ஒரு விடுதலை இயக்கத்தின் தலைவராக இருந்திருக்க முடியாது. இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு போராட்ட களங்களிலே மாவீரர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்திருக்கிறார்கள், இழந்திருக்கிறார்கள், களப்பலியாக இருக்கிறார்கள். மெல்ல மெல்ல யாழ்ப்பாணத்தை வன்னியை நோக்கி சிங்களப்படை முன்னேறி வருகிறது. நம்முடைய நிலப்பரப்பு சுருங்கிக் கொண்டே வருகிறது. முன்னேறி வருகிற சிங்கள படையினரை விரட்டி அடிக்க வேண்டும். போதிய படை வீரர்கள் நம்மிடத்திலே இல்லை. என்ன செய்வது? சிங்கள படையினருக்கு ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும், முன்னேறுவதை தடுக்க வேண்டும். இதற்காக நெல்லியடியிலே நிகழ்த்தினான் மாபெரும் தாக்குதலை கேப்டன் மில்லர். விடுதலை புலிகள் இயக்க வரலாற்றிலே அது ஒரு திருப்பு முனை. லெபனான் விடுதலை போராட்டத்தில் தான் அப்படி எதிரிகளின் முகாம் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடந்ததாக அதற்கு முன்பு வரலாறு பதிவாகியிருந்தது. அவர்கள் வெல் எக்யூப்டு மிலிட்டரி. லெபனான் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு உலக நாடுகளின் வல்லரசுகளின் ஆதரவோடு தம்மை வலிமைப்படுத்திக் கொண்டவர்கள். உலக நாடுகளின் ஆதரவு இருந்தது அவர்களுக்கு. ஆனால் விடுதலை புலிகள் வளர்கிற காலத்தில் வெறும் வாய்ச்சொல் ஆதரவு தான் தமிழகத்தில் இருந்ததே தவிர வேறொன்றும் நமக்கு இல்லை. உலக நாடுகளில் இருந்து எந்த ஆதரவும் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிங்களப்படையின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக ட்ரக் வண்டியிலே வெடிமருந்தை நிரப்பிக்கொண்டு இதோ நான் மோதுகிறேன் என்று அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு போய் சிங்கள படையின் முகாம் மீது மோதி வந்தான் கேப்டன் மில்லர். அதுதான் ஜூலை 5ஆம் தேதி கரும்புலி நாளாக இன்றைக்கு நாம் கொண்டாடி வருகிறோம். விடுதலை புலிகள் இயக்க வரலாற்றிலே அது மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கி சிங்கள படையினர் அச்சப்பட்டார்கள். இனி தமிழர்கள் வாழ்கிற அந்த பகுதியை நோக்கி முன்னேறி செல்ல முடியாது, புலிகள் பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று அஞ்சினார்கள். அதன் பிறகுதான் கரும்புலி படையே மிகப்பெரிய அளவில் உருவானது. அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு கட்டாயமாக தம் தாயை பார்க்கிறார்களோ இல்லையோ, தந்தையை பார்க்கிறார்களோ இல்லையோ, குடும்பத்தை நினைக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் நினைக்க முடியாது. குடும்பத்தை நினைக்க மாட்டார்கள், பெற்ற தாயை நினைக்க மாட்டார்கள், தந்தையை நினைக்க மாட்டார்கள், மண்ணை மட்டும்தான் நினைப்பார்கள். தாயை நினைத்து பார்க்க மாட்டார்கள், தாய் மண்ணை மட்டுமே நினைத்து பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டிவிட்டு அடுத்த நாள் அவர்கள் தாக்குதலுக்கு செல்லுகிற முதல் நாள் இரவு அண்ணனோடு அமர்ந்து அவர்கள் சாப்பிட வேண்டும். இது ஒரு ஒழுங்கு. எந்த கரும்புலி
தாக்குதல் நடத்த போகிறானோ அந்த கருங்குழி அன்றைக்கு இரவு இயக்கத்தின் தலைமையோடு பேசி சிரித்து அவர் கட்டி முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைப்பார். இந்த உறவை நாம் நினைத்து பார்க்கிற போது நமக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவன் இறக்கப் போகிறான் என்பது அவனுக்கும் தெரியும், தலைமைக்கும் தெரியும். அப்படிப்பட்டவனை ஆணையிட்டு போய் தாக்குதல் நடத்து என்று எங்கோ இருந்து ஆணையிட்டு விடாமல் அந்த தளபதியை அல்லது அந்த போராளியை அந்த புலியை வர சொல்லி அந்த இரவு அவனோடு இருந்து விருந்து சாப்பிட்டு அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து போ மண்ணுக்காக உன் உயிரை தா என்று உயிரை தர சொல்லி உயிராயுதத்தை ஏவுகிற ஒரு களம்தான் ஈழ விடுதலை களம். ஒவ்வொரு கரும்புலியும் அவன் தாக்குதல் நடத்துவதற்கு புறப்படுவதற்கு முன்பு அந்த இரவு அண்ணன் அவர்களோடு அவன் தங்கியிருந்து பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருந்து விட்டுத்தான் அவன் விடைபெற வேண்டும். இது ஒரு ஒழுங்கு, இயக்கத்திற்குள்ளே இது ஒரு ஒழுங்கு. எப்படி போராளிகளை நேசித்தார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிற போது திடீரென்று ஏதாவது ஒரு கிராமம் வந்தால் போராளிகளின் வீடு அங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே தாயையோ தந்தையோ பார்த்து உன் மகன் பத்திரமாக இருக்கிறான், என்னோடு தான் இருக்கிறான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போகிற ஒரு தாயுள்ளம் இந்த போராளியிடம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவரை பயங்கரவாதி என்றும் வன்முறையாளர் என்றும் உலகம் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை போராட்டத்தில் வெறும் ஆயுதம் மட்டுமே அளவுகோல் அல்ல, வன்முறை மட்டுமே அளவுகோல் அல்ல. விடுதலை போராட்டத்தில் ஆதிக்கத்தை எதிர்ப்பது, ஒடுக்குமுறையை எதிர்ப்பது, சுரண்டலை எதிர்ப்பது என்பதுதான் அளவுகோல். ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது செலுத்துகிற ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது செலுத்துகிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிறோம், ஒரு இனம் இன்னொரு இனத்தின் உழைப்பை சுரண்டுவதை எதிர்க்கிறோம். இதுதான் விடுதலை போராட்டத்தின் அளவுகோல். இந்த அடிப்படையில் தான் நாம் விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் கையாளுகிற ஆயுதங்களை பொறுத்து சேதங்கள் அமைகிறது, அவர்கள் பயன்படுகிற உத்திகளை பொறுத்து சேதங்கள் விளைகின்றன. ஆனால் எதை எதிர்க்கிறோம்? சிங்களவனை எதிர்க்கவில்லை, சிங்கள இனத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். எதை எதிர்க்கிறோம்? தமிழ் இனம் சிங்களம்தான் படித்தாக வேண்டும், படிக்கவில்லை என்றால் தரப்படுத்துதல் என்கிற பெயரால் இந்த இனத்தை நாங்கள் ஒழிப்போம், கொள்கை ரீதியாக ஒழிப்போம், ஒடுக்குமுறை ரீதியாக ஒழிப்போம் என்று அவன் ஒடுக்குமுறையை திணித்தான். அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்துதான் இந்த போராட்டம் வெடித்தது. ஆக உலகம் முழுவதும் விடுதலை போராட்டங்கள் இந்த அளவுகளின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. அண்ணன் அவர்களின் பார்வையும் அதுதான். ஆதிக்கத்தை எதிர்ப்பது, சிங்கள பௌத்த பேரினவாத மேலாதிக்கம் என்கிற சொல்லை அண்ணன் பிரபாகரன் அவர்களின் மாவீரர் நாள் உரையில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. அவருடைய மாவீரர் நாள் உரை என்பது இப்படி எக்ஸ்டம்போர் ஸ்பீச் என்று நாம் நினைத்த மாத்திரத்தில் வருகிற சொற்களை பயன்படுத்தி பேசுகிறோமே, அப்படி அல்ல. ஒவ்வொரு சொல்லின் வலிமையையும் உணர்ந்து எழுதி படிக்கிற உரை அது. எந்த சொல்லை பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம், இந்த சொல்லுக்கு என்ன வலிமை இருக்கிறது, இந்த சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கிறது, இந்த சொல்லுக்கு என்ன தொலைநோக்கு, ஒரு லாங் விஷன், என்ன தொலைநோக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து சொற்கள் கையாளப்பட்டிருக்கும். நீங்கள் மறுபடியும் உட்கார்ந்து மாவீரர் நாட்களை படித்து பாருங்கள். வெறும் சொற்கள் அதில் இருக்காது, வீண் சொற்கள் இருக்காது, அலங்கார சொற்கள் இருக்காது, அடுக்குமொழி இருக்காது, உணர்ச்சியை தூண்டக்கூடிய சொற்கள் இருக்காது, ஒரு எமோஷனல் டச். வெறுமனே ஐயோ பாருங்கள் இங்கே கொலை நடக்கிறது, இங்கே கொள்ளை நடக்கிறது, இப்படி நம்மை அழிக்கிறார்கள், இப்படி ஒழிக்கிறார்கள் என்று வெறும் உணர்ச்சியை தொடுவதற்கான உரையாக இருக்காது. அவர் பேசிய அத்தனை உரைகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் அதில் ஆழ்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகத்திடம் நான் விடுக்கிற வேண்டுகொள்ளதுதான், விடுதலை போராட்டத்தை எப்போதுமே உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாது. உணர்ச்சி பூர்வமாக அணுகுகிற எந்த செயலும் சில நிமிடங்களில், சில மணிகளில், சில நாட்களில் முடிந்துவிடும். விடுதலை போராட்டம் சில மணிகளில், சில நாட்களில், சில வாரங்களில் முடிகிற போராட்டம் அல்ல. அது தலைமுறை விட்டு தலைமுறை தொடருகிற போராட்டம். எந்த விடுதலை போராட்டமும் சில ஆண்டுகளில் நிறைவேறியதில்லை.
செய்யாது, தம்முடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்காது. ஆகவே அவ்வளவு எளிதாக விடுதலை போராட்டம் வெற்றி பெற்று விடாது. தலைமுறை விட்டு தலைமுறை தொடர்கிற போராட்டம் தான் விடுதலை போராட்டம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைஃப் பீரியட் இருக்கிறது, ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது. எத்தனை நாட்களில் ஒரு காய் பழமாகும் என்று ஒரு இயற்கை விதி இருக்கிறது. எத்தனை நாட்களில் ஒரு மொட்டு பூவாக மலரும் என்கிற ஒரு இயற்கை விதி இருக்கிறது. அதை மீறி அது நடக்காது. நாம் நினைக்கிற நேரத்தில் பார்த்தவுடனே மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. அதை போல விடுதலை பெறுவதற்கும் ஒரு லைஃப் பீரியட் இருக்கிறது. ஒரு விடுதலை போராட்டம் வெல்லுவதற்கு கையாளுகிற உத்தியை பொறுத்து அந்த வேகம் கூடும், அந்த காலம் குறையும். கையாளுகிற உத்தியை பொறுத்து ஸ்ட்ராட்டஜி. புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம், அறிவுள்ள சமூகம், உலக நாடுகள் முழுவதும் பறந்து சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகளில் ஆளுமை திறன் கொண்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஈழ விடுதலை போராட்டம் நடக்கவில்லை என்றால் நாம் ஈழத்திலேயே இருந்திருப்போம். தமிழ் மட்டும்தான் நமக்கு தெரிந்திருக்கும், கூடுதலாக வேண்டுமானால் சிங்களம் தெரிந்திருக்கும் அல்லது ஆங்கிலம் தெரிந்திருக்கும். இன்றைக்கு உலக நாடுகளில் எவையெல்லாம் எத்தனை மொழிகள் எல்லாம் பேசப்படுகின்றனவோ அத்தனை மொழிகளையும் பேசக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கிறது. உங்களுக்கு நோச் மொழியிலே சிறந்த பேச்சாளர்கள் வேண்டுமானால் தமிழர்களே தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் வேண்டுமானால் தமிழ் சமூகத்திலிருந்து நீங்கள் இளைஞர்களை பொறுக்கி எடுக்க முடியும். பிரான்சிலே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வேண்டுமானால், எழுத்தாளர்கள் வேண்டுமானால், சிந்தனையாளர்கள் வேண்டுமானால், மொழிபெயர்ப்பாளர்கள் வேண்டுமானால் ஈழ தமிழ் சமூகத்தில் இருந்து ஒரு பிரெஞ்சு மொழியில் வல்லுநரை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இன்றைக்கு உலக மொழிகள் அனைத்திலும் வல்லமை பெற்ற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது. யூதர்களுக்கு அடுத்தபடியாக, சீனர்களுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் மாறியிருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளில் போய் இந்த தமிழ் சமூகம் கையேந்தக்கூடிய சமூகமாக இல்லாமல் கடுமையாக உழைக்கிற சமூகமாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளில் போய் மற்றவர்களை நத்தி பிழைக்கிற சமூகமாக இல்லாமல் உழைத்து இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் வலிமை பெற்ற சமூகமாக இருக்கிறது. தன்மானத்தோடு வாழ்கிற சமூகமாக இருக்கிறது. அது நமக்கு பெருமை அளிக்கிறது. தமிழர்கள் என்றால் கடினமான உழைப்பாளர்கள் என்று இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளில் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமும் இந்த 25 ஆண்டுகளில் நிறுவி காட்டியிருக்கிறீர்கள். கனடாவிலே இன்றைக்கு 400,000 தமிழர்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் கனடாவின் வணிக பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இன்றைக்கு தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கிறது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. கடுமையாக உழைக்கிறீர்கள், அறிவுபூர்வமாக வளர்ந்திருக்கிறீர்கள். எனவே உணர்ச்சி பூர்வமாக இந்த விடுதலை போராட்டத்தை நாம் அணுகுவது கூடாது. ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் நமக்கு தேவை. ஒரு கொள்கை பூர்வமான அணுகுமுறை நமக்கு தேவை. தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அணுகுமுறை நமக்கு தேவை. எதிரிகள் யார், நண்பர்கள் யார், வகை பிரித்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பார்வை தேவை. நம்முடைய ஆதரவாளர்கள் வெவ்வேறு தரங்களிலே இருக்கலாம். நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடியவர்கள் ஒரு சிலர், நம்மை பார்த்து உதவி செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர், நம்மோடு களத்திலே நேரடியாக அறவழி போராட்ட களங்களிலே பங்கேற்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஒரு சிலர், நேரடியாக களத்திலே ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு கூட தயார் என்று ஆதரவு செலுத்தக்கூடியவர்கள் ஒரு வகை. இப்படி நமக்கான ஆதரவு சக்திகள் பல வகையில் இருக்கிறார்கள். எந்த ஆதரவையும் நாம் இழந்துவிடக்கூடாது. புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் இதையெல்லாம் உற்று கவனிக்க வேண்டும். எந்த ஆதரவையும் நாம் இழந்துவிடக்கூடாது. எதிரிகள் எல்லோரையும் விரக்தியின் அடிப்படையிலே நாம் எதிரிகளாக்கிவிடக்கூடாது. விடுதலை போராட்டத்தில் ஏமாற்றங்கள் வரும், விடுதலை போராட்டத்தில் வீழ்ச்சிகள் வரும், விடுதலை போராட்டத்திலே தோல்விகள் வரும். இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை களத்திலே துரோகங்கள் நடக்கும், துரோகங்கள் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை தயார்படுத்தவில்லை என்று சொன்னால் விரக்தி மட்டும்தான் நெஞ்சும். விரக்தி மேலோங்கினால் உணர்ச்சி மட்டுமே வேலை செய்யும். உணர்ச்சி என்ன செய்யும் என்று சொன்னால்
எல்லோரையும் சந்தேகப்பட வைக்கும், சொந்தங்களை சந்தேகப்பட வைக்கும், நண்பர்களை சந்தேகப்பட வைக்கும். ஒற்றுமை சிதை, ஒருங்கிணைப்பு இருக்காது. இலக்கை நோக்கிய பயணம் விரைவுபடுத்தப்படாது. இன்றைக்கு தாயகத்திலே இருப்பவர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கோ அறவழியில் போராடுவதற்கோ இயலாத அளவுக்கு ஒடுக்குமுறை மேலோங்கி இருக்கிறது. தோழர்களே, சிங்கள இராணுவம் நிலை கொண்டு விட்டது. அவன் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போவானா என்று தெரியவில்லை. வேலுப்பிள்ளை அவர்கள் இறந்தபோது அந்த உடலை சுமந்து கொண்டு போன வண்டியோடு நாங்கள் போனோம். அந்த சாலை வழியாக போனோம். நான் 2002 2004 பார்த்த வன்னியை காணவில்லை, ஆனையிறவை காணவில்லை, சாகவச்சேரியை காணவில்லை, யாழ்ப்பாணத்தை காணவில்லை. எங்கு பார்த்தாலும் இராணுவத்தின் அடையாளங்கள், சிங்கள எழுத்துக்கள், ஜாக்கியின் ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய தாயகத்தில், நம்முடைய தாய் மண்ணில் பகைவன் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மெல்லோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறான், டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிறான். வழி எங்கும் இரு மருங்கிலும் அவன் கடைகளை திறந்து வைத்து சிங்களத்திலே பெயரை எழுதி வைத்திருக்கிறான். நம்முடைய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனை இரவிலே அவன் வெற்றியின் சின்னத்தை நிறுவியிருக்கிறான். அந்த வழியே நான் போகிறேன். அவையெல்லாம் நான் போய் நடந்து 10 சுற்றி பார்த்த இடங்கள். 2004 வன்னியிலே நான் தங்கியிருந்த போது விசுவமடு பகுதியிலே மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். கிளிநொச்சியிலே மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு போயிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் என்கிற இடத்திலே துயிலும் இல்லத்திற்கு நான் போய் அந்த வரலாற்றை அங்கே என்று கேட்டேன். சிங்கள படையினர் ஆட்சி அங்கே வந்து ஆளுமை கொண்ட போது, ஆக்கிரமிப்பு செய்த போது அவற்றையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி வைத்திருந்தார்கள். அண்ணன் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்பதை பாருங்கள். அந்த மாவீரர்களை அடக்கம் செய்வதை கூட ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லமும் எந்த பரப்பளவு, எத்தனை பரப்பளவு இருக்கிறது, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, யார் யார் எந்தெந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உட்பட கோப்பு இருக்கிறது அவர்களிடத்தில். மறுபடியும் புலிகள் தாயகத்தை மீட்டால் நம் கையில் இருக்கிற ஆவணங்கள் மாவீரர் துயிலும் இல்லத்தை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான சாட்சியங்களாகவே இருக்கும். சுடுகாட்டை கூட, இடுகாட்டை கூட எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு புரிதல் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது எந்த அளவுக்கு மாவீரர்களுக்கு அவர் முக்கியத்துவம் தருகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாவீரர் நாளை ஒவ்வொரு குடும்பமும், குடும்பம் குடும்பமாக வந்து ஒரு குடும்பத்திற்கு 5 10 என்று விசுவமடு மட்டும் கிட்டத்தட்ட 4,500 கல்லறைகள் இருப்பதாக சொன்னார்கள். 4,500 குடும்பமும் அங்கே வந்து சேர்ந்திருந்தார்கள். ஒரு குடும்பத்திற்கு 4 5 ஒவ்வொரு கல்லறையின் முன்னாலும் நின்று விளக்கேற்றி வைத்து அண்ணன் உரை முடிந்ததும் வீர வணக்கம் செலுத்திவிட்டு அங்கே வந்திருந்த தளபதி அந்த ஆணையை எல்லாம் இட்டு ஒழுங்குபடுத்தி விட்டு கலைந்து போனதை நான் அங்கு நின்று பார்த்தேன். கோப்பாய்க்கு நான் போயிருந்த போது அதை சொன்னார்கள். மறுபடியும் இதை எப்படி சீரமைத்தீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கான ஆவணம் அண்ணன் கையில் இருக்கிறது. எந்த இடத்திலே எவன் யார், யாருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது உட்பட கோப்பு இருக்கிறது. மாவீரர்களுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை, மரியாதையை தருகிறார். ஆக உணர்ச்சி வயப்பட்டு வரத்தி நிலையில் இந்த பிரச்சனையை அணுகுவதன் மூலம் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைதான் சீர்குலையுமே தவிர இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அது உதவாது. ஒரு வீழ்ச்சிக்கு பின்னர் இதுவெல்லாம் நிகழும். இது ஒரு தற்காலிகமானது, சில ஆண்டுகள் தொடரலாம். ஒரு குழு, இன்னொரு குழு, 2 3 என்பது உருவாகும். ஆனால் அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய தலைவர்கள், புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகத்தை சார்ந்த முன்னோடிகள், இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன வழி என்பதை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர அவர்களும் விரக்தி அடைந்து விடக்கூடாது. ஒருங்கிணைப்பதற்கான வழி என்னவென்று சிந்திக்க வேண்டுமே தவிர அதை நிலைப்படுத்துவதற்கான காரணங்களை தேடக்கூடாது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்குமான ஒரு அணுகுமுறை நமக்கு தேவை. இங்கிலாந்து சென்றிருந்த போது 2 3 குழுக்களாக வந்து என்னை சந்தித்த இளைஞர்களை நான்
மன்றாடி கேட்டுக்கொண்டேன். உங்களுக்கு புத்தி சொல்வதற்காக நான் வரவில்லை, வழிகாட்டுவதற்காக வரவில்லை, உங்களில் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கிடைக்க இடையில இருக்கக்கூடிய இந்த மாச்சரியங்களை எல்லாம் மெல்ல மெல்ல தூக்கி எறியுங்கள். உடனே முடியாது. நம்முடைய பகைவன் வலிமையாகிவிட்டான், வெற்றி பெற்று விட்டான், உலக நாடுகளின் ஆதரவை பெற்று விட்டான். பகைவன் ஒருவன் தான். பகைவனுக்கு துணையாக இருக்கிற அத்தனை பேரையும் பகைவனாக கருதக்கூடாது. அது நாட் குட் ஸ்ட்ராட்டஜி. பகைவனுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை பேரையும் நாம் பகைவனாக்கி விடக்கூடாது. பகைவன் ஒருவன் தான், சிங்கள இனவெறியன் தான். நாளைக்கு ராஜபக்ஷ இல்லாமல் கூட இருக்கலாம், எவனாவது ஒருவன் வருவான். சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் நமக்கு பகை. அந்த பகைக்கு அவருடைய உத்திகளால், அவருடைய அணுகுமுறைகளால், அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கலாம். அவரவருடைய அப்ரோச்சை பொறுத்துதான், அணுகுமுறை பொறுத்துதான் நட்பு உறவு. அவனவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பொறுத்துதான் நட்பு உறவு. அவன் ஒரு ஆட்சியை நடத்துகிறான், அவன் ஒரு அரசாங்கமாக இருக்கிறான். அதனால் எளிதில் பிற நாடுகளை அவனால் அணுக முடிகிறது, எளிதில் தூதர்களை சந்திக்க முடிகிறது, எளிதில் அவன் சார்க் மாநாட்டின் மூலமாக தெற்காசிய நாடுகளின் நட்பை ஆதரவை பெற்று விடுகிறான். அவன் ஐநா பேரவையில் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் உலக நாடுகளின் ஆதரவை அவன் பெற்று விடுகிறான். நாம் ஒரு இயக்கம், நாம் ஒரு நாடு அல்ல, நாம் ஒரு தேசம் அல்ல, நாம் ஒரு அரசு அல்ல. நாம் இறை மற்ற நாடுகளின் தூதர்களை சந்திக்க முடியாது, மற்ற அதிபர்களை சந்திக்க முடியாது, லாபி செய்ய முடியாது. அவனை இவன் ஆதரிக்கிறான், இவன் ஆதரிக்கிறான், இவன் ஆதரிக்கிறான் என்று எல்லோரையும் நாம் பகைவன் பட்டியலிலே சேர்த்து அவனை வலிமைப்படுத்துவது நல்ல அணுகுமுறை அல்ல. அவருக்கு ஆதரவு செய்கிற அத்தனை பேரையும் அவரிடமிருந்து பிரித்தெடுப்பதில் தான் நம்முடைய வெற்றி கிடைக்கிறது. ஆகவே எதிரி ஒருவன் தான் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரையும் எதிரிகளாக்கிவிடக் கூடாது. சொந்த சமூகத்திலிருந்து துரோகிகள் இருக்கிறார்கள். அதுதான் ஒவ்வொரு விடுதலை இயக்கத்திற்கும் இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு. அது நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமே நிகழ்ந்து விட்டது என்று நாம் விரக்தி அடைய வேண்டாம். நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமே இருந்தது என்று விரக்தி அடைய வேண்டாம். மகாபாரதத்திலும் அது உண்டு, ராமாயணத்திலும் அப்படி உண்டு. ஏன் ஆங்கிலேய எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலே கூட அவனை காட்டி கொடுத்த எட்டப்பன் உண்டு. இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது என்றால், ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் மிக எளிதாக தனக்கான ஆட்களை பிடித்து விடுவார்கள். நாமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்திலே இருந்தால் நமக்கு வேண்டாதவனிடமிருந்து ஒரு ஆளை எளிதாக நம்மால் பிடித்து விட முடியும், பிரித்து விட முடியும். இது ஒரு நிகழ்வு, இது ஒரு ஆதிக்க சமூகத்திற்கான ஒரு போக்கு. ஆகவே நம்முடைய சமூகத்திலும் மிக எளிதாக நமக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி, முரண்பாடுகளை பயன்படுத்தி அவன் அதை எளிதாக கையாளுகிறான். நமக்கு வடக்கு கிழக்கு என்ற பிரதேசவாதம், இயக்கங்களுக்கு இடையில இருக்கிற பிரதேசவாதம், அதாவது இயக்க முரண்பாடுகள், தனிநபர்களுக்கு இடையில இருக்கிற முரண்பாடுகள், சாதி மதம் என்கிற அடிப்படையிலான முரண்பாடுகள், இவையெல்லாம் இயற்கையாக இருக்கிறது, எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற அடிப்படையிலே நம்முடைய சமூகத்தின் வலிமையில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம், ஆனாலும் அந்த வலிமை போய்விட்டது. கிட்டத்தட்ட 10 லட்சம் தமிழர்கள் இந்திய வம்சாவழி தமிழர்கள் என்கிற பெயரால் நம்முடைய சமூக வலிமையோடு இருந்து பிரித்து விட்டார்கள். மிச்சம் இருக்க தமிழ் சமூகத்திலே வடக்கு கிழக்கு என்கிற பிரதேசவாதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாகாணம் வேறு, கிழக்கு மாகாணம் வேறு. ஆகவே நம்ம எப்படியெல்லாம் பிரித்தாள முடியுமோ, பலவீனப்படுத்த முடியுமோ, அதையெல்லாம் எதிரிகள் பயன்படுத்துவார்கள். எதிரிகள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற போது நாம் மிக கவனமாக இருந்து எதிரியை பலவீனப்படுத்துவதற்கான ஸ்ட்ராட்டஜியை தான் கையாள வேண்டும். நம்முடைய ஆதரவு சக்திகளை நாம் விமர்சித்து ஆதரவையும் இருக்கிற ஆதரவையும் நாம் இழந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தமிழ் சமூகத்திடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறையாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். தமிழ் சமூகம், புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் முன்னால் நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். அரசியல் ரீதியாக யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பார்களோ அத்தனை பேரையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு எதிரி ஒரே ஒருவன் தான்.
சந்தேகப்பட்டு நம்முடைய சக்திகளை துரோகிகளாக நாமே புறந்தள்ளிவிடக் கூடாது. சிலர் இருப்பார்கள், துரோகிகளை அடையாளம் காணுவது கடினமானதுதான். ஆனால் நம்முடைய விரக்தியும் நம்முடைய இயலாமையும் நம்முடைய சந்தேகமும் நம்மவர்களையே புறந்தள்ளிவிடும். பாசிட்டிவ் எனர்ஜி என்பது மிக முக்கியமானது, பாசிட்டிவ் அப்ரோச் என்பது மிக முக்கியமானது. ஒரு பின்னடைவு ஏற்படுகிற போது, ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிற போது, உளவியலாக இவை மிக முக்கியமான தேவைகளாக இருக்கின்றன. எனவே புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். இளம் தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் நமக்கென்று ஒரு தாயகம் உருவாகும் என்கிற நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டும். அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இனி முடியாது, உலக சூழல் மாறிவிட்டது, ஆயுதம் எந்த முடியாது, மறுபடியும் ஒரு படையை கட்ட முடியாது, எதிரிகளை வெல்ல முடியாது என்றெல்லாம் நாம் விரக்தி அடைந்தால் அது நெகட்டிவ் அப்ரோச், ஒரு எதிர்மறையான அணுகுமுறையாக மாறி இளம் தலைமுறையிடம் நம்பிக்கை இல்லாமல் அது போய்விடும். உலக சூழல்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுப்பதிலே நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அணுகுமுறையை நாடு கடந்த தமிழீழ அரசு இன்றைக்கு கையாண்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு எத்தனை குழுக்கள் நம்மிடையே இருக்கின்றன என்பது தெரியாது, மன்னிக்க வேண்டும். நான் ஆதிக்கத்தை எதிர்ப்பது, ஒடுக்குமுறையை எதிர்ப்பது, சுரண்டலை எதிர்ப்பது என்கிற கொள்கை அடிப்படையில் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களை நான் தீவிரமாக ஆதரிக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் ஆதரிக்கிறேன். நானும் அவரும் தமிழன் என்பதற்காக அல்ல, நான் தமிழ் பேசுகிறேன் அவர் தமிழ் பேசுகிறார் என்கிற மொழி பற்றின் காரணமாக கூட அல்ல. இவையெல்லாம் இரண்டாம் பட்ச அளவுகோல். நானும் தமிழன் அவரும் தமிழன் என்பது இரண்டாவது அளவுகோல். ஆதிக்கம் இன ஒடுக்குமுறையை எதிர்க்கிறார். ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை அவர் கையெழுத்திருக்கிறார். உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றன. பல இடங்களில் அவற்றுக்கு ஆதரவு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே, அந்த அடிப்படையிலே இந்த பிரச்சனையை அண்ணன் அவர்கள் அணுகினார், நாமும் அதை அணுக வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தாயகத்திலே மறுபடியும் அப்படி ஒரு எழுச்சி உருவாகுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிற போது, புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் தோள்களில் இந்த கடமை சுமத்தப்பட்டிருக்கிற காரணத்தால் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திற்கு சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது, உத்திகளை வகுப்பதற்கு நேரம் இருக்கிறது, திட்டமிடுவதற்கு நேரம் இருக்கிறது, ஒருங்கிணைப்பதற்கு நேரம் இருக்கிறது. உலக நாடுகளை எப்படி அணுகுவது, உலக நாடுகளின் ஆதரவை எப்படி பெறுவது, அதற்கான பிரச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த சோசியல் நெட்வொர்க், சோசியல் மீடியாஸ் இன்றைக்கு மற்ற அனைத்து ஊடகங்களையும் விட சோசியல் மீடியா என்பது வலிமை பெற்றதாக மாறியிருக்கிறது. நாம் யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊடகத்தை நாமே கையெழுத்து கொள்ள முடியும். தமிழில் மட்டுமே எழுதுவது என்பதை தாண்டி பிற மொழிகளிலும் சோசியல் மீடியாவை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறமொழி பேசக்கூடிய மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஆங்கிலத்தையும் தாண்டி வேறு என்னென்ன மொழிகளில் நம்மால் இதை பரப்ப முடியுமோ அவற்றையெல்லாம் நாம் பரப்ப வேண்டும். ஆங்கிலத்திலும் தமிழிலும் மட்டுமே பிரச்சாரம் செய்வது என்பதை தாண்டி பல ஐரோப்பிய நாடுகள் ஆங்கிலத்தை படிப்பதுமில்லை அல்லது அதை பேசுவதுமில்லை என்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அவர்கள் பேசுகிற மொழியிலே, பிரெஞ்சு மொழியிலே நமக்கு வெப்சைட்டுகள் வேண்டும். பிரெஞ்சு மொழியிலே நாம் ட்வீட் செய்ய வேண்டும். பிரெஞ்சு மொழியிலே நாம் ஃபேஸ்புக் முகநூல்களை உருவாக்க வேண்டும். கனடிய நாட்டில் எந்த மொழி அதிகமாக பேசப்படுகிறதோ, ஆளுவோர் எந்த மொழியை பின்பற்றுகிறார்களோ, அந்த மொழியின் மூலமாக நம்முடைய கருத்துக்களை நாம் பிரச்சாரம் செய்வதற்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த சோசியல் மீடியா என்பது மிகப்பெரிய சக்தியாக, இன்னும் பெரும் சக்தியாக வளர இருக்கிறது. சோசியல் மீடியா மூலம்தான் நரேந்திர மோடி உருவானார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 கோடி செலவு செய்து அவரை ஒரு சக்தியாக உயர்த்தி பிடித்து
இளம் தலைமுறையின் வாக்குகளை அவர்கள் கவர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் என்று பல ஆங்கில வார ஏடுகளில் நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக 15,000 கோடியிலிருந்து 25,000 கோடிக்கு மேல் அந்த ஒற்றை 6 மாத தேர்தலுக்காக, அந்த ஒற்றை தேர்தலுக்காக 6 மாத கால இடைவெளியில் செலவு செய்திருக்கிறார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. ஆட்சி அதிகாரத்தை அவர்களால் கைப்பற்ற முடிந்திருக்கிறது. எனவே வருங்காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் சோசியல் மீடியா என்கிற சமூக தளங்களை பயன்படுத்தி, சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு, ஆளும் வர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்கு, தொண்டு நிறுவனங்களின் உதவியை பெற்று பரப்புவதற்கு, மனித உரிமை அமைப்புகளின் ஆதரவை பெற்று அதை பரப்புவதற்கு, உலகம் முழுவதும் மனித உரிமை அமைப்புகள் இருக்கின்றன, அந்த மனித உரிமை அமைப்புகளின் ஆதரவை நாம் பெற்றாக வேண்டும். விடுதலை இயக்கங்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ குழுக்கள் இருக்கின்றன, அந்த குழுக்களின் ஆதரவை நாம் பெற்றாக வேண்டும். இதற்கான செயல் திட்டத்தில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் தோழர்களே. இதுதான் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். இந்திய அரசாங்கத்தை பற்றி மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு இருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டதால் நரேந்திர மோடியின் மூலமாக நமக்கு ஒரு வழி பறக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நான் குறை சொல்ல மாட்டேன். அதன் மீது உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகத்தை எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நேபாளில் காட்மண்டில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய நரேந்திர மோடி, 3வதாக நடைபெறுகிற இந்த அதிபர் தேர்தலில் 3வது முறையாக போட்டியிடக்கூடிய ராஜபக்சே மறுபடியும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். நண்பர்களுக்கிடையிலே வாழ்த்து சொல்வது ஒரு சாதாரண நடைமுறைதான் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் உள்ளூர இந்திய அரசின் நிலைப்பாடு அதுதான். ராஜபக்சேவை அவர்கள் ஒருபோதும் பகையாக கருதவோ எதிரியாக முன்னிறுத்தவோ வாய்ப்பில்லை. நாளைக்கு ஒருவேளை ராஜபக்சேவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய நபரையும் அவர்கள் எதிரியாக நிறுத்த மாட்டார்கள். தமிழர்களின் பிரச்சனை என்பது 1008 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை தான் இந்திய அரசுக்கு. இந்தியாவில் அப்படி பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கின்றன. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு 20 நாள் 30 நாள் கூட்டமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது என்று சொன்னால், 80 மணி நேரம் 90 மணி நேரம் மொத்தமாக அது நடக்கிறது என்று சொன்னால், அதிலே அவர்கள் 30 மணி நேரமோ அல்லது 15 மணி நேரமோ தான் இந்த பிரச்சனையை பேசுவதற்கான நேரமாக ஒதுக்குவார்கள். அதிகமாக இதை எடுத்துக்கொள்வதில்லை. ஆக இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு, பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு தேசம், பல்வேறு தேசிய இனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள். தமிழர்களின் பிரச்சனை அவர்களுக்கு சாதாரணமானதுதான். இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் அவரவர்கள் பிரச்சனை முதன்மையானது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய பிரச்சனைகளை உலக நாடுகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லவும், சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு அதை ஆழமாக பதிவு செய்யவும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் அதற்கான உத்திகளை வகுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. உங்களில் ஒருவர் என்கிற உரிமையோடு இந்த வேண்டுகோளை வைக்கிறேனே தவிர நான் வேற எந்த அறிவுரையும் சொல்வதாக எண்ணிவிடக் கூடாது. வீழ்ச்சிக்கு பிறகு உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை பயன்படாது. தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, வீழ்ச்சிக்கு பிறகு அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. ஆழமான தொலைநோக்கு பார்வையுள்ள உத்திகள் தேவைப்படுகின்றன. எனவே அடுத்த கட்டம் இந்த போராட்டம் வீச்சு பெற வேண்டுமானால், அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகர வேண்டுமானால், புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். மாவீரர் நாள் என்பது உண்மையிலேயே அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதுதான் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி. அவர்கள் நினைவாக நாம் ஒரு மலரை சாத்துவது உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியாது. குட்டிமணியும் தங்கதுரையும் இன்னொரு இயக்கத்தின் தளபதிகளாக இருக்கலாம். அந்த குட்டிமணியின் கண்களை தோண்டி பூட்ஸ் கால்களால் மிதித்தது சிங்கள இராணுவம்.
வெளிக்கடை சிறையிலே மிக கொடூரமாக அவர்களை வெட்டி படுகொலை செய்தார்கள். குட்டிமணியின் கண்களை தோண்டி பூஸ்கால்களால் விதித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஏன்? நீதிமன்றத்தின் முன்னால் கேள்விகளை அவன் சரமாரியாக வீசிய போது, உன்னுடைய ஆசை என்ன என்று கேட்டபோது, என் கண்களை எடுத்து ஒரு இளம் தமிழனுக்கு, ஒரு தம்பிக்கு பொருத்த வேண்டும். அந்த கண்களின் மூலம் எதிர்காலத்தில் வளரவிருக்கிற ஈழத்தை நான் பார்த்து பரவசமடைய வேண்டும் என்று சொன்னான். மாவீரர்களான ஒவ்வொருவருக்கும் அதுதான் கனவு. திலீபனின் கனவு அதுதான், சீலனின் கனவு அதுதான், மாண்ட ஒவ்வொரு மாவீரனின் கனவு அதுதான், முள்ளிவாய்க்காலில் களப்பலியான தோழர்களின் கனவு அதுதான். நவம்பர் 27 அவர்களின் நினைவாக ஒரு மலரை சாத்தி அஞ்சலி செலுத்துவது ஒரு சடங்காகிவிடக் கூடாது. இந்து பண்பாட்டிலே திவசம் வைப்பதைப் போல ஒரு நிகழ்வாக அது மாறிவிடக் கூடாது. எனது அருமை சொந்தங்களே, மாவீரர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலி இந்த தலைமுறையில் இல்லாவிட்டாலும் அடுத்த தலைமுறையிலாவது தமிழகத்தில் நம் சமூகம், நமது சொந்தம் வாழ வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்காக நாம் போராட வேண்டும். அந்த உறுதியை ஏற்க வேண்டும். அதுதான் நாம் உண்மையாய் அவர்களுக்கு செலுத்துகிற அஞ்சலி என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை மாவீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி, ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.